ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு பொட்டு நண்டு பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா தினம் ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்களை குறித்து நம்ம போட்டிருக்குறோம் ஆனால் இன்னும் நண்டு எறா பற்றிலாம் தனித்தனியே கொடுக்கல அதனால் இந்த சீக்குவென்ஸெலாம் நான் நண்டு ஏறாலாம் பற்றி கொடுக்கலான் ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம வந்து பொட்டு நண்டு எடுத்துக்கலாம் இவர் தாங்க பொட்டு நண்டு பார்க்குறதுக்கு நல்லா சாணி பச்சை கலரில் இருப்பார் மூணு பொட்டு வச்சு விட்ட மாதிரி இருக்கும் சென்டரில் ஒரு பொட்டு திருஷ்டிக்கு ரெண்டு கண்ணத்துலேயும் ரெண்டு பொட்டு வச்ச மாதிரி இருக்கும் பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் தான் பொட்டு நண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட்லையும் பீச்லையும் போனீங்க அப்படின்னா ஆல் சீசனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நண்டு அப்படின்னா இந்த பொட்டு நண்டு தான் கண்டிப்பாக ஒரு நாலு போட்லையாவது இந்த மீன் வந்து அதாவது இந்த நண்டு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் நல்ல ருசியான நண்டு இருக்கிறதுலே வில குறஞ்ச நண்டு அதுவும் ருசியான நண்டு இதை விட வில குறைவாக பல நண்டுகள் இருக்குது ஆனால் இது வந்து பெரும்பாலும் நம்ம வாங்கக்கூடிய நண்டுகளில் பழவேற்காடு நண்டோட கம்பேர் பண்ணும்போதும் சரி மற்ற நீல நண்டு இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இதனுடைய விலை மிக மிக குறைவாக இருக்கும் ஒரு கிலோ சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் பெரிய நண்டு நல்ல பெரிய நண்டு ஒரு கிலோவுக்கு நாலு நண்டு அஞ்சு நண்டு இருக்குது அப்படின்னா ஒரு கிலோ நண்டு இரநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுபா வரைக்கும் இருக்கும் அதை விட விலை அதிகமாக எப்போவுமே நண்டு வந்தது கிடையாது முந்நூறுபாவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பொட்டு நண்டுக்கு அதாவது விற்கிற விலையை சொல்கிறேன் ஆனால் அதனுடைய குவாலிட்டி அதனுடைய டேஸ்ட்டை கம்பெர் பண்ணும்போது ரொம்பவே விலை குறைவு அப்படின்னு சொல்லலாம் நூறுபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொட்டு நண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸ் எட்டு பீஸ் இருக்கும் அந்த நண்டுமே பொறிச்சு நீங்கள் சாப் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அட்டகாசமாக இருக்கும் பொதுவாகவே ஓடு இருக்கக்கூடிய உணவுகளில் நமக்கு கால்சியம் சத்து தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நண்டுலையும் இந்த நண்டுன்னு கிடையாது எல்லா விதமான நண்டுகள்லேயும் சத்துக்களும் பயன்களும் ஒன்று தான் அதாவது நல்ல கால்சியம் சத்து நிறைந்த ஒரு உணவு அப்படின்னா நண்டு அப்படின்னு சொல்லலாம் பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த கோல்டு காஃபு இந்த மாதிரி ஒரு கோல்டு கிளைமேட்டில் வரக்கூடிய உடல் உபாதைகளுக்கு வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மெடிசனுமே எடுக்க வேண்டாம் நான் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் கோல்டு காஃப் அப்படின்னா நீங்கள் இதை சூப்பு வச்சு ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு மூணு வேலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மொத்த கோல்டு காஃபு த்ரோட் பெயின் எல்லாமே கரைஞ்சி போயிடும் ரொம்ப அதிகமான பெப்பரும் போடக்கூடாது அந்த மாதிரி சூப்பு பண்ணும்போது நல்ல வெங்காயம் தக்காளிலாம் போட்டு என்னுடைய சேனல் சார்ட்ஸாவும் கொடுத்துருக்குறேன் வீடியோ இருக்குது பார்த்து நீங்கள் அதே மாதிரியே சூப்பு பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் கோல்டு காஃபுக்கு நீங்கள் மெடிசனே எடுக்க வேண்டாம் ஆஃப்டர் கொரோனா எங்கள் வீட்டில் எந்த கோல்டு காஃபும் நாங்கள் மெடிசன் எடுக்கிறது கிடையாது இந்த சூப்பு தான் இந்த சூப்பே நமக்கு வந்து முழுமையாக குணமளிக்கக்கூடியது இயற்கையாகவே கடவுள் வந்து சாப்பாட்டிலே நமக்கு வந்து மருந்துகளை கொடுத்துருக்குறாரு நம்ம அதையே கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் மெடிசனை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் மெடிசனுக்கு போக தேவையே இருக்காது அதே மாதிரி இதை தினம் சாப்பிட்லாமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கிளைமேட் கூலாக இருக்க நேரத்தில் நண்டும் நமக்கு நிறையவே தான் கிடைக்கும் அப்போ வந்து நண்டை வந்து நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் மூணு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் கிளைமேட் ஹீட்டாக இருக்க டைமில் ஒரு ஏப்ரல் மேலேயும் பார்த்திங்கன்னா நண்டு தாராளமாக கிடைக்கும் அதுவும் சீசன் தான் ஏன்னா வந்து ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வரும் அதுக்கு முன்னே நண்டு தான் கிடைக்கும் அப்போது அந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலேயும் நமக்கு வந்து நண்டுகள் கிடைக்கும் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் அப்போவும் சீசன் நண்டு தான் அப்போ அந்த நண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே செய்யாது அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடி ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னா வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் மற்றபடி இதில் ரெசிபி அப்படின்னு பார்த்தா இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது சூப்பில் தொடங்கி கறி ஃப்ரை அத்தனைக்கும் தவா ஃப்ரை டீப் ஃப்ரை தொக்கு பிறகு ட்ரையாக மசாலா பண்ணுறது கட்லட்டு கோலா உருண்டை லாலிபாப் நக்கட்ஸ் பிரியாணி நண்டில் பிரியாணி செய்யலாமான்னு யோசிக்காதீங்க செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக பொறிச்சு போடணும் அந்த மாதிரி சீ ஃபுட் பிரியாணிக்கெலாம் நம்மளுடைய சேனலில் நான் வந்து மூணு டைப் பிரியாணி கொடுத்துருக்குறேன் அதாவது ஃபிஷ் பிரியாணி கடம்பா பிரியாணி ஏரா பிரியாணி இருக்குது நண்டு பிரியாணி இன்னும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்படி நம்மளுடைய எல்லா உணவு முறை செய்கிறதுக்கும் இந்த நண்டு வந்து தகுந்த ஒரு பொருள் அதனால் நண்டு கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏற்று விதத்தில் நீங்கள் ரெடி பெரியவங்கன்னா தொக்கு குழம்பு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்க அப்படின்னா லாலிபாப்பு அல்லது அதனுடைய ஃப்ளெஷ்ஷை வேக வச்சு எடுத்துகிட்டு பிரியாணியில் போட்டு செய்யலாம் சூப்பு பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளெஷை மட்டும் எடுத்து செய்யக்கூடிய ரெசிபி நீங்கள் செய்யலாம் நண்டில் எப்போவுமே அந்த நடுவில் இருக்க பகுதியை வந்து நீங்கள் மற்ற ரெசிபிக்கு யூஸ் பண்ணாலும் அந்த காலு சின்ன சின்ன கால் பெரிய கால் இதெல்லாம் சின்னதாக இருந்தது அப்படின்னா நல்லா நச்சு எடுத்து எப்போவுமே சூப்பு பண்ணுங்கள் நீங்கள் நல்ல பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சுட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நல்ல ஒரு சூப்பு போட்டு நீங்கள் சாப்பிடலாம் சீ ஃபுட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு கூட இந்த நண்டு எண்ணெய் பொறுத்தளவுக்கு ஒன்றும் செய்யாது ஒரு தடவை ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம் நண்டு ரெசிப்பியை பொறுத்தளவுக்கு அத்தனை வெரைட்டியும் வீட்டு சமையலில் இருக்குது லாலிபாப்லேருந்து இருந்து இருந்து நண்டு கட்லெட்டு நண்டு ஆம்லேட்டு பிறகு என்னெல்லாம் நீங்கள் ஒரு ரெசிபி நீங்கள் நண்டுல யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வீட்டு சமையலில் இருக்கும் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஓகே இப்போ சத்துக்கள் தெரிஞ்சாச்சு நண்டு இப்படி தான் இருக்குன்றது ஷேப்பு தெரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் நண்டு எப்படி சமைக்கணும் அப்படின்றதும் சொல்லி கொடுத்தாச்சு நண்டு கடைசியாக எப்படி பார்த்து வாங்கணும் இது எல்லாருக்குமே வருகிற டவுட் தான் நண்டை பொறுத்தளவுக்கு எந்த நண்டாக இருந்தாலும் நீங்கள் கையில் தூக்குங்க அந்த நண்டை நீங்கள் கெஸ் பண்ணி கையில் எடுங்க இந்த நண்டு ஒரு அறுபது கிராம் இருக்கும் இந்த நண்டு ஒரு நூறு கிராம் இருக்கும் அப்படி நீங்கள் அதை தூக்கும் போது அந்த சைஸை வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ண தெரிஞ்சுதுன்னா அந்த வெயிட்டு உங்கள் கையில் ஃபீல் ஆகணும் அதே நேரத்தில் அதனுடைய முதுகு பக்கமாக நீங்கள் உங்கள் பெருவரலால் நல்லா அழுத்தி பார்க்கும்போது நல்லா கல் போல் இருக்கணும் அந்த அந்த ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியும்ல அந்த ஓடு சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல அழுத்துனீங்கன்னா அதில் எல்லா நண்டுலேயுமே சாஃப்டாக தான் இருக்கும் அதை தாண்டி அந்த கால்களுடைய பக்கத்தில் நீங்கள் வந்து அழுத்தி பார்க்கணும் நண்டுடைய கால்கள் பக்கத்தில் பின்பக்கமாக நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது நீங்கள் அது வந்து ஹார்டாக இருக்கணும் நல்ல ஹார்டாக இருக்கணும் உங்கள் அ அழுத்துனா எந்த அழுத்தமும் அதில் படக்கூடாது அந்த கல் போல் இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் கல் போல் அழுத்துனால் கல் போல் இருக்கணும் இன்னொன்று நீங்கள் கைகளில் அந்த நண்டுகளை தூக்கும் போது நீங்கள் கெஸ் பண்ணுற வெயிட்டு அந்த நண்டில் இருக்கணும் நான்லாம் அப்படி தான் பார்ப்பேன் ஒரு நண்டு எடுக்கிறேன் அப்படின்னா பெரிய சைஸ் நண்டு எடுக்கிறேன் அப்படின்னாலே ஒரு நூறு கிராம் வரும் நூற்றி ஐம்பது கிராம் வரும்னு நினச்சி கையில் எடுக்கும்போது அது ஒரு ஐம்பது கிராம் வெயிட்டோ அல்லது ஒரு அறுபது கிராம் வெயிட்டோ தான் இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் நான் கெஸ் பண்ணுற ஒரு நண்டு ஒரு ஐம்பது கிராம் வெயிட்டில் தான் இருக்குது அப்படின்னா அப்படியே போட்டுருவேன் அடுத்து சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு நண்டு அந்த மாதிரி எடுத்து பார்ப்பேன் அந்த கூர்ல வச்சிருப்பாங்கல்ல ஒரு கடையில் இருக்குதுன்னா அதில் எடுத்து பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது நான் எடுக்கிற மூணு நாலு நண்டுமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு நடந்து போயிடுவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நான் வந்து நண்டு இருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நண்டு நல்ல வெயிட்டாக இருக்கணும் கூடு போல் இருந்ததுன்னா உங்களுக்கு நண்டில் உள்ள சதையே இருக்காது அதுவும் இல்லாமல் பழைய நண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது பார்த்ததுமே தெரியும் உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு லுக் அந்த நண்டில் இருக்காது அந்த லுக்கு வந்து பார்த்ததும் பளிச்சுன்னு தெரியணும் பக்கம் நல்ல விலையாக இருக்கணும் அந்த பச்சை கலர் நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கணும் இந்த ரெண்டு உங்களுக்கு பார்த்ததுமே தெரியணும் அதுவும் இல்லாமல் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த வெயிட் வந்து உங்களுக்கு சொல்லிடும் நல்ல சதை உள்ள நண்டு நல்ல சதை இல்லாத நண்டு அப்படின்னு சொல்லி அந்த நண்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்